பொதுவா மக்களுக்காக தொண்டு செய்யறவங்களையா ஓடி ஓடி உழைக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு மதிப்புமிகு அமைச்சர் இந்த இடத்துக்கு கிடைத்திருக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு பெற்ற அன்பிற்கினிய அமைச்சர் பெருமகன் அவர்களே, அன்பு நண்பர் சொர்க்கோ அவர்களே, சகோதரர் நுழம்பூர் ராஜு அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சொன்னா எங்க ஊர்ல நல்லா கைதட்டுவாங்க. அவர்தான் இன்னொருத்தர் யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அது பக்கத்துல இருக்காரு, அது எனக்கு தெரியாது. இந்த பொருள் கையில இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் குசும்பு வரும், ஒரு சேட்டை வரும், ஒரு கத்து வரும், ஒரு மப்பு வரும், ஒரு திமிரு வரும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் 1000 ரூபாய் தருகிறேன். இது அர்த்தமான பேச்சா? ஆனால் அவர் சொன்னாரியா, நீ படி, உனக்கு 1000 ரூபாய் தருகிறேன். நீ கஷ்டப்படுறியா, உனக்கு 1000 ரூபாய் தருகிறேன். பொருள் கொடுப்பதிலும் பொருள் இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அந்த புகழ் நினைத்து நிற்கும். இல்லைன்னா பைத்தியக்கார மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நகலாத பில்டிங். இதுல வேற ஒரு பிச்சைக்காரன், என்னையே இப்படி இருக்கீங்க, உங்க அணிய ஒண்ணு திருட்டு கொட்டியா இருக்கு. வீட்டுல உள்ளவனும் திருடனா இருக்கா, உள்ள போனவனும் திருடனா இருக்கா, இல்லைன்னா பிச்சைக்காரனா இருக்கா, இல்லைன்னா பைத்தியக்காரனா இருக்கா? இந்த குரூப் ஏதாவது ஒரு ஒரு உருப்படாத கூட்டணியா இருக்கு. கொஞ்சம் காசு இருந்தா கொடுக்கமா, கொடுத்திருந்தா இவங்க வேற அணிக்கு கூட போயிருவாங்க. ஏன் கொஞ்சம் கவனமாவே இருக்கு. இதுல வேற அவர் சொல்றாரு, உப்பு புளி மிளகாய் வாங்கி தந்து விடுக்கிறோம், ஒவ்வொரு பெண்ணும் சாம்பார் வைக்கட்டும், ஒரே மாதிரியா இருக்கும். பெரிய ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பெண்ணின் மனநிலையை பொறுத்து, என்ன ஒரு அழகான வார்த்தை சொன்னாரு, ஒவ்வொரு பெண்ணின் மனநிலையை பொறுத்து. ஏன் தெரியுமா, ஏன் வீட்டுல சாம்பார் வைக்கிறோம், இதே சாம்பார் கடையில கொடுத்து வாங்கலாம்ல, சாம்பார் காசு கொடுத்தா வாங்கலாம்ல கடையில, ஏன் கடையில வாங்க மாட்டேங்கிறோம். வீட்டில் நம்ம வீட்டு பெண் செய்யும் போது இவர் என்னுடைய கணவர் என்கின்ற அன்பும் அக்கறையும் இருக்கும், கடையில அது இருக்காது. இனிமே இவருக்கு கடை சாம்பார் தான் வாங்கி கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு பேசுற, அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, பேசுறதெல்லாம் பேசிட்டு உங்கள்ட்ட வேற வம்புக்கு இருக்கிறார். உங்களுடைய சொத்துக்களை தானே உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பீர்கள், உங்க வீட தானே உங்க பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பீர்கள், உங்க பட்டத்தை எழுதி வைக்க முடியுமா? ஆனா ஐயா, இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நம்ம அம்மா அப்பா நமக்கு சொத்தை எழுதி வைப்பாங்க, ஐயா நீங்களே எழுதி வைப்பீங்க, ஆனால் அது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது, அது நிலைச்சிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் தமிழறிஞருடைய மகன் என்கின்ற அந்த பட்டம் என்னைக்கு உங்க மகன் கிட்ட இருந்து போக? அவர் பேரை எங்க போயினாலும் சொல்லலாம்யா. உலகத்தில் இருக்கக்கூடிய 200 நாடுகள்ல எங்க தமிழன் இருந்தாலும் நான் யார் தெரியுமா, 10 வீட்டுக்கு சொந்தக்காரன், 50 லட்சத்துக்கு சொந்தக்காரையோ போயா, இங்கெல்லாம் 500 லட்சத்துக்கு சொந்தக்காரன்றாங்க. நான் தமிழறிஞர் பாப்பையா அவர்களுடைய பேர் என்ன சொன்னா, ஐயா தம்பி நீங்களாயா, வாங்கயா வாங்கயா, அதுதான்யா புகழ். பொருள் அழிந்து போகும், புகழ் அழியாமல் நிலைத்து நிற்கும். அதனாலதான இந்த ஆட்சி இப்படி வந்து நின்றது. பொருள் மட்டும் இருந்தால் இது வந்து நின்று இருக்குமா? இல்லாம தனியா கிடக்குறாங்க. காசு இருந்தா இன்னும் அதிகமா செய்வாரு. சுட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம ஊர் இனி எவ்வளவு போயிடும், தோட்டமா போயிடும். பணம் நிலை இல்லாததுங்க. அதுக்கு போய் ரெண்டு தமிழறிஞர்கள் பேசுறீங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஏற்கனவே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், நாங்க எப்பவுமே புறவர்கள் போய் இரவல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா. ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு ஒரு ஊர்ல, யார பார்த்தாலும் அவர் சொத்தை பத்தியே பேசுவாராம். நான் இந்த மதுரை மாட்டுத்தாவணி கிட்ட 100 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஏங்க இந்த கோயம்பேடு அதுக்கு பின்னாடி 50 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஏங்க கோயம்புத்தூர்ல கூட சிங்கநல்லூர் கிட்ட 250 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். இப்படியே சொல்லியிருக்காரு. நிலம் அவரை பார்த்து சொல்லியிருக்கு, உன் பாட்டனார நான் வாங்கி போட்டிருக்கேன், உன் தாத்தனை நான் வாங்கி போட்டிருக்கேன், உன் அப்பனை நான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் நான் தான் வாங்கி போட போறேன், என்னமோ என்னையும் நீ வாங்கி போட்ட மாதிரி பேசுறேன்னு அந்த நிலம் பேசியதான். அது என்னைக்குமே இங்கதாங்க இருக்கும், பத்திரம் மட்டும்தான் பத்திரமா மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற புகழ் பெயர் இருக்கிறதையா, அதுதான் நிலைத்து நிற்கும். புலவர் ஐயா இவ்வளவு நேரம் பேசினார் இல்லையா, அவரு
நிறைய பணம் சேர்த்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பணம் சேர்த்திருக்காரு, பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திக்கெல்லாம் ஒதுக்கி கொடுத்துட்டார். ஆனால் எது நிலைக்கும் தெரியுமா? தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கிய எங்கள் புலவர் என்கின்ற வார்த்தை தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடையாளம். அதத்தாமா பக்கத்துல வாங்கின ரெண்டு வீடு உங்க அடையாளம் இல்லையா? அபுதாபியில போய் நீங்க 50 பவுன் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது உங்களோடது கிடையாது. பார்த்து பார்த்து வாங்கினாரையா? வாட்ஸ்அப்ல எடுத்து எடுத்து மனைவிக்கு அனுப்புறாங்க. ஆனா அது உங்களுடைய அடையாளம் இல்லை. தேசிய நல்லாசிரியரியா எங்க புலவர் அப்படின்னு உங்க மாணவர்கள் பேசுறாங்க இல்லையா, அதுதான் என் நிலைச்சு நிற்கும். நான் நம்ம நண்பர் சொர்க்கோ கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் ஒரு விஷயம், நம்ம அமைச்சரை பற்றி சொன்னார், அரசு கல்லூரிக்கு 4 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துருக்காருயா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதை தொகுதிக்கு கொடுத்தா கூட அது ஓட்டுகளாக திரும்பி வரும், ஆனால் அரசு பிள்ளைகளுக்கு கொடுப்பதா அது எப்படிங்க திரும்பி வரப்போகுது? ஆனா இவர் பாட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டார். நான் நினைத்து பார்த்தேன், தான் ஒரு காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம், அந்த கஷ்டம் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்க கூடாதுன்னு இந்த மனசை நினைச்சார்ல, அந்த புகழ் தாங்க இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து அவரை வச்சிருக்குது. கொரோனா காலத்தில் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்வதை போல செய்தார், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் அக்கறை எடுத்துக் கொள்வதை போல எடுத்தார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அவரை பத்தி ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் அதுக்கப்புறம் மாறுறார், மேயராக மாறுகிறார், அப்புறம் அமைச்சராக மாறுகிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சியிலும் அவர் நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மாறாம ஒன்னே ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? எது வந்தாலும் மாறாத குணம் ஒன்று மட்டும் அவர்கிட்ட மாறாம இருக்கிறது. மாசு அண்ணன் இருந்தாங்கன்னா எல்லா கஷ்டமும் தூசு, அந்த வார்த்தை தாங்க புகழ், அது நினைச்சு நின்றுங்க பேசு. பெரியார் அவர்கள் பெண்களை பத்தி இன்னைக்கு நிறைய பெண்களுக்கான திட்டங்களை எல்லாம் அவர் சொன்னார்ல, பெரியார் தந்தை பெரியார் தான் சொன்னார், பெண்கள் முன்னேறணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க கையில இருக்கிற கரண்டிய பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கள், பெண்கள் முன்னேறி விடுவார்கள் அப்படின்னார். ஆனா நம்ம முதல்வர் ஒருபடி அதிகமா போயிட்டார், புத்தகத்தை மட்டும் கொடுத்தால் போதாது, பதவியையும் அதிகாரத்தையும் பெண்களிடம் கொடுங்கள், அவங்க மட்டும் முன்னேற மாட்டாங்க, இந்த சமூகத்தையும் சேர்த்து முன்னேற்றுவார்கள் என்று கொடுத்தார் இல்லையா, அதுதாங்க புகழ். ஐய் எவ்வளவோ சொன்னாங்களே, நான் உங்கள்ட்ட கேட்கறையா, கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப உங்க அப்பா பேர் என்னங்கய்யா? சுந்தரம். அவங்களுடைய அப்பா பேர்? ஆபிரகாம். அவங்களுடைய அப்பா பேர்? யாருக்கு தெரியும்? ஆளானப்பட்ட உங்களுக்கேனா எல்லாருக்குமே அப்படித்தான், எல்லாருக்கும் ரெண்டு தாத்தா பேர் தான் தெரியும், 4வது தலைமுறை ஒரு சிலருக்கு தெரியும், 5வது தலைமுறை யாருக்குமே தெரியாது, அதானுங்க உண்மை. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா இருந்தார், அவர் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, திருவள்ளுவர் என்று ஒரு தாத்தா இருந்தார் இல்லையா? ஆமா ஆமா. அவர் இருந்தார் கிடையாது, இருக்கிறார், இருப்பார். அவர் எப்படிங்க தெரிஞ்சிச்சு? அவர் என்ன கோடி கோடியா செல்வம் சேர்த்து வச்சாரா? இல்ல, மாட மாளிகை கட்டி வச்சாரா? தீர்க்கத தாடி எடுக்காம இருந்தாருமா? அதுக்கு கூட காசு இல்லாம இருந்தாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, அந்த புகழ் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது இல்லையா? அவர் தான் சொன்னார், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னா அதுதான் என் ஊதியம். நீங்க வாங்குற ஊதியம்லாம் செலவழிஞ்சிடும், இந்த உயிருக்குன்னு ஒரு ஊதியம் கொடுக்குறீங்க இல்லையா இன்னொரு மனிதன் வாழ்வதற்காக, அது நிலைச்சு நிற்குன்னு சொன்னார். அந்த வார்த்தையை வாங்கி கொண்டுதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு ஒரு பெரிய சிலையை வச்சு விட்டார், வச்சார் இல்லையா? அவருக்கு செலவைக்கணும், அவருடைய பேனாவை சிலையாக வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம முதல்வர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த புகழ் தான் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். நடுவர்களே, படிக்கும் இளவரசிகளுக்கும் 1000 ரூபாய், படிக்காத இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய், அதுதாங்க புகழ். பணத்தை கொடுத்து புகழ் வாங்குவது, பொருளை கொடுத்து பொருள் வாங்குவதல்ல மகிழ்ச்சி, அது அல்ல நிம்மதி, பணத்தை கொடுத்து மகிழ்ச்சியை வாங்குவது என்பது புகழ் தான் இல்லையா? ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி நிறைவு செய்யறேன், இந்த மிசா பிரச்சனையில முதல்வர் அவர்கள் ஜெயில இருக்கிறாங்க, முரசொலியில என்ன வந்தாலும் சென்சார் பண்றாங்க, ஒரு பத்திரிகையே சென்சார் செய்யப்பட்ட ஒரு வரலாறு நம்ம காலத்துலதான் நடந்தது, முரசொலியில என்ன வந்தாலும் சென்சார் பண்றாங்க. இப்போ அடி அங்க பயங்கரமா உழுது, சிறைச்சாலையில இருக்கிறவங்களுக்கு அடினா அடி, எப்படியாவது மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு பயங்கரமா அடி உழுது, இது தலைவர் காதுக்கு வருது. ஆனா உள்ள இருக்கிற தோழர்களும் சரி பிள்ளைகளும் சரி ஒரு காலத்திலயும் அடுத்தவங்கிட்ட மன்னிப்புன்னு கேட்டக்கூடாது, இதை எப்படி அவர் சொல்றது? முரசொலியில நேரடியா சொல்ல முடியாது. அந்த நேரத்துல கலைஞர் எழுதுறாருயா, கணைக்கால் இருமுறை என்று தமிழ் மன்னன் ஒருவன் இருந்தான், அவன் தண்ணி தாகத்துல ஜெயில இருக்கிறான்,
எதிரி நாட்டுக்காரன்ட்டு தண்ணி கேட்கறான், தண்ணி தாகமா இருக்குன்னு. அவன் ரொம்ப அலட்சியமா அந்த தண்ணியை கொடுக்கறான். நீ அலட்சியப்படுத்தி கொடுத்த தண்ணீர் எனக்கு தேவையில்லை என்று அவன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விடுகிறான். இதுதான் தமிழனுடைய மானம், அதுதான் தமிழனுடைய புகழ். புகழ் எனில் உயிரும் கொடுக்குவன், பழி எனில் உலகோடு வரினும் பெற்றிலர் என்று அவர் பதிவு செய்கிறார். இதை அப்படியே அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட மன்னிப்பு கேட்கல. மிசால இருந்து வெளியில வர்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எப்பயுமே அவர் அரக்கை சட்டை தாங்க போட்டிருப்பார். அன்னைக்கு முழுக்கை சட்டை போட்டு வர்றார். தலைவர் பார்த்தோடனே கேட்டார், ரொம்ப அடிச்சாங்களாப்பா, ரொம்ப அடிச்சாங்களாப்பா. அந்த காயம் தன் தந்தைக்கு மட்டுமல்ல சக மனிதர்களுக்கும் தெரியக்கூடாது, தெரிந்தால் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்தார் இல்லையா? அந்த உள்ளம்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய புகழுக்கு சொந்தமாக நிற்கிறது என்றால், அந்த புகழ்தான் காலத்தை வென்று நிலைத்து நிற்கும். பொருள் காலத்தால் அழிந்து போகும் என்று சொல்லி புகழ்மிக்க முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.